வணக்கம்ங்க, நான் சுனிதி. இன்னைக்கு இந்த கோணில் எப்படி வந்து கிளியர் க்ளூ எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருள்னா ரெண்டு சக்கரை எல்லோரும் வீட்டில் இருக்கும், அப்புறம் தண்ணி, ரெண்டு எடுத்துக்கோ, ரெண்டு பொருள். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் தேவைப்படுது, அதை நான் கடைசியில் காமிக்கிறேன். முதல்ல ஒரு கிண்ணத்தில் வந்து நாலு தேய்க்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து நாலு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சக்கரை சேர்க்கணும். நாலு தேய்க்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேனா, இப்போ அஞ்சுக்கு இல்லாட்டி அஞ்சு இல்லாட்டி ஆறுக்கு மேலே தான் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு ஆறு தேய்க்கிற அளவுக்கு சக்கரை போட்டுட்டு அது நல்லா வந்து தண்ணியோட கரையிற மாதிரி கலக்கிக்கிறேன். எனக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கரைச்சேன். அப்புறம் நல்லா கரைஞ்சிச்சு. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சா, கரைச்சதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கும். இது அப்படியே போய் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியர் க்ளூ தயாராகிடும். ஆனால் என்ன கேட்டவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, குக்கிங் பண்ணக்கூடாது, அதை சமைக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் திக்காக்குறதுக்கு ஏதோ ஒரு ஜெல் எடுத்துக்கோங்க. நான் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். நீங்கள் செடிலேருந்து இருக்கிறதும் எடுத்துக்கலாம், எந்த வேணால் ஜெல் வேணால் எடுத்துக்கலாம், ஷவர் ஜெல், நெஞ்ச ஜெல் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் தீந்து போகிற மாதிரி இருந்துச்சு, நான் அது அவ்வளோவா பயன்படுத்தவும் மாட்டேன். அதனால் அது வந்து கொஞ்சம் போட்டுட்டேன். கொஞ்சம் போட்டு நல்லா வந்து கலக்கும் போது கொஞ்சம் திக்காகும். என்கிட்ட இருந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன், அதனால் அவ்வளோ திக்காகல. நிறையா போட்டேன்னு நல்லா திக்காக இருக்கும். அப்போது ஒரு க்ளூவோடைய பருவத்துக்கு வரும். ஆனால் என்கிட்ட அவ்வளோ இல்லைல்ல, அதனால் என்னால் வந்து ரொம்ப திக்காக்க முடியல. இப்போ நல்லா வந்து இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நான் கலக்கிட்டேன், பார்த்துதான் தெரியும். இந்த ஆலோவேரா ஜெல் சேர்க்கறதுல என்ன நன்மைனா, சக்கரை சக்கரைனா நிச்சயமாக எறும்பு வரும்ல, இது சேர்க்கும் போது அந்த வாசனையில் வந்து சக்கரையே தெரியாது, அதனால நிச்சயமாக எறும்பு வராது. அதனால குக்கிங் அதாவது சமைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும்னா நமக்கு நல்லா சுலபமாக இருக்கும். இப்போ வந்து சும்மா ஒரு தாள் ஒட்டி காமிங்க, நல்லா கம் மாதிரி இது வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக நான் ஒட்டி காமிக்கிறேன். நடுவில் மட்டும் தான் முதல்ல போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் போடுறேன். நல்லா ஒட்டிச்சு, கீழே இது விழலை, நல்லா இருந்துச்சு, அது காமிச்சிருக்கேன். அடுத்து வந்துட்டு இது பார்க்கறதுக்கு இங்கேருந்து பார்க்கறது எனக்கு வந்து பச்சை நிறத்தில் தெரியுது. ஆனால் இப்போ வந்து ஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறப்பாங்க, அது வந்து கிளியராக இருக்குது, பச்சை நிறமே தெரியல. எல்லாமே சேர்ந்துருக்கும் போது அந்த பச்சையாக தெரியுது, ஆனால் தனியாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கும் போது வந்து பச்சையாக தெரியல, எந்த ஒரு வெள்ளையாக தான் தெரியுது. அதனால இது வந்து கிளியர் க்ளூவா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வேணாம், இது வந்து நிச்சயமாக ஒரு கிளியர் க்ளூ தான். இதை வச்சு ஸ்லைம்லாம் பண்ண முடியாது, சும்மா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை வச்சு பண்ணலாம். நான் வந்து ஸ்லைம் வச்சு பண்ணி பார்த்தா எனக்கு வரல, அதனால சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் அந்த மணி வாங்கிட்டு அனைத்தையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாதான் நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க, அதுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், அடுத்த கண்ணில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பிற சிந்திக்கவனே வீட்டிலேயே எங்கள் சக்கரதியாக எங்கள் அடுத்த கண்ணில் பார்க்குறேன். உங்கள் கருத்துக்கும் கருத்து பட்டியலில் கொடுக்க மறந்துடாதீங்க.